அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் திருமண பொருத்தம். எதுக்காக திருமண பொருத்தத்தை பற்றி நிறைய பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் உள்ள பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது திருமண பொருத்தம் சரியாக அமைவது இல்லை. அதனால தான் திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும்தான் நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம். இந்த திருமண பொருத்தத்தில் நம்ம முன்னாடியே திருமணம் இருக்கா, பொருத்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பொருந்தாத ஒரு ஜாதகத்தை நம்ம போட்டு இந்த ஜாதகத்திற்கு ஏன் பொருத்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, அது ஏன் பொருத்தமாக இல்லை அப்படிங்கிற காரணங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஜாதகத்தில் நம்ம இப்போ ரெண்டு ஜாதகம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பெண்ணுடைய ஜாதகமும் கொடுத்துருக்கோம், ஆணுடைய ஜாதகமும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன இருக்குது நம்ம சுருக்கமாகவே இதில் பார்க்கலாம். ஏன்னா விரிவாக நம்ம பார்த்துட்டோம் எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறதுன்னு, இதில் சுருக்கமாகவே நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் பெண்ணுக்கு துலாம் லக்னம், அட்சய லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்தின் அதிபதி, 10 வருஷத்தை இயக்கக்கூடிய அதிபதி குரு எங்கே இருக்கார், இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 10 வருஷம் பொண்ணுக்கு எப்படி இருக்குது, மைனஸாக தான் இருக்குது. அடுத்து இந்த லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா, இங்கே மூல நட்சத்திரம். இந்த லக்னம் ஸ்டார்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, 3வருஷம் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மூல நட்சத்திரம் 3வது பாதம். இங்கே கேது எங்கே இருக்காரு, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இந்த நட்சத்திர அதிபதி செல்லக்கூடிய மூல நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் வரையும் அந்த 4 வருஷம் 5 மாதமுமே இந்த பொண்ணுக்கு எதிர்பார்த்த யோகம் ஜாதகருக்கு கிடையாது. நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஜாதகர் நல்லா இருக்காரான்ங்கிறத முடிவு பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ண போகிறோம். அப்போ இந்த 10 வருட காலகட்டங்கள்லேயும் இந்த எதிர்பார்த்த யோகம் இல்லை, அதுலேயும் வரக்கூடிய நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் இங்கே எதிர்பார்த்த யோகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆனால் திருமணம் இந்த பொண்ணுக்கு இப்போ திருமணத்திற்கான நேரம் இருக்கா இல்லையா பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், திருமணத்தை பற்றி கேள்வி வருதே ஏன், அப்போ திருமணத்திற்குள்ள நேரம் இருந்து தானே அதை பற்றின கேள்வி வரணும். அப்போ அப்படி வரும்போது இங்கே நட்சத்திர அதிபதி நவாம்சத்தில் எங்கே தொடர், நம்ம நவாம்சத்தை தான் டீனைன்னு சொல்கிறோம். அந்த நவாம்சத்தில் மூல நட்சத்திரம் 3வது பாதம் அப்படிங்கிறது இங்கே 1, 2, 3 இங்கே நவாம்ச புள்ளி எங்கே வரும், மிதுன ராசியை தொட்டு நிற்கும். அப்போது நவாம்ச லக்னம் மிதுனத்தை தொடர்றதுனால இது அட்சய லக்னத்திற்கு 7வது வீடு. திருமணத்திற்கான காலம் இந்த பொண்ணுக்கு இருக்குது. எப்போ வரையும் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இந்த 2021 வரையும் தான் இருந்தது. சரி, அடுத்து இந்த பொண்ணுக்கு இருக்குது, இந்த ஜாதகர் பிரச்சனையில் இருக்கார். 7வது வீடு எப்படி இருக்குது, இந்த லக்னத்தின் அதிபதியான புதன் பலமாக இருக்காங்க. இந்த வீட்டிற்கு அதிபதியான நட்சத்திர புள்ளி என்னன்னு பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு மிருகஸ்ரீஷம் 3, மிருகஸ்ரீஷம் 4, அடுத்து திருவாதிரை 1, 2, 3, 4. இதில் வந்து இங்கே மூல நட்சத்திரம் 3வது பாதம்ங்கும் போது இங்கே வந்து மிருகஸ்ரீஷம் 3, 4 முடிஞ்சு இங்கே திருவாதிரை நட்சத்திரம் 1வது பாதத்தில் லக்ன புள்ளி இருக்கும். அப்போ திருவாதிரை 1ங்கும் போது இந்த வீட்டை யார் இயக்கிறா, 10 வருஷத்தை இயக்கக்கூடிய புதன் எப்படி இருக்கார், அந்த புதன் 7வது வீட்டிற்கு நல்லா இருக்குது. நட்சத்திர அதிபதி ராகு என்ன பண்ணுறாரு, இங்கே 2வது வீட்டில் இருக்கார். இந்த லக்ன ஜாதகருக்கு அது 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறது இங்கே மைனஸாக இருக்குது. அப்போது இங்கே ஜாதகர் லைனில் ரெண்டுமே மைனஸாக இருக்குது, இங்கே ஆப்போசிட்டில் 1 ப்ளஸ்ஸாக இருக்குது, 1 மைனஸாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, இந்த 10 வருடத்தில் திருமணம் அப்படிங்கிறது உண்டு, ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த யோகத்தை தருதான்னா கிடையாது. இன்னொரு காரணம், இந்த கேதுவும் ராகுவும் 2-8 இருந்து அந்த ராகு கேது தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிடுறாங்க. அப்போ இந்த 2-7, இந்த 2-8, 1-2, 1-7 ராகு கேதுக்கள் இருந்தால் அது ராகுக்கேது தோஷம். இந்த ராகுக்கேது தோஷம் என்ன பண்ணும், நிறைய நம்ம ராகுக்கேது பாடலாக கூட நம்ம சொல்லி வச்சுருக்கோம். பாரப்பா ஜென்ம மரண்டில் பாங்கான 4, 7, 8 பாம்பான ராகுக்கேது 12 அமர்ந்திட்டாலும் நாகதோஷம் என்றதற்கு பெயராம். நலங்கள் பல கெட்டுவிடும், நல்ல காரியங்கள் தடையாகும். அந்த நல்ல காரியத்தை இந்த ராகுக்கேது தோஷங்கிறது தடுத்து விடும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பொண்ணுக்கு திருமணத்திற்கான யோகம் இருந்தாலும் இந்த ராகுக்கேது நட்சத்திரத்தையும் 7ஆம் வீட்டையும் இயக்கி அது லக்னத்திற்கும் 7ஆம் வீடத்திற்கும் சஷ்டாஷ்டகம், அதாவது அங்கே இது 8ஆம் வீடு இங்கே இது 8ஆம் வீடு சம்மந்தப்படுறதுனால எதிர்பார்த்த யோகத்தை இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் உண்டு பண்ணாது. எவ்வளோ நாள் வரையும்,
இங்கே அந்த கேதுவுடைய நட்சத்திரம் செல்லக்கூடிய மூல நட்சத்திரம் நாலாவது பாதம் வரையும், இங்கே ராகுவின் நட்சத்திரம் செல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் நாலாவது பாதம் வரையும் இந்த பொண்ணுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையாகவே இருக்கும். அடுத்து நம்ம பையனுடைய ஜாதகத்திற்கு வந்துடுவோம். இந்த பையனுடைய ஜாதகத்தில் லக்னம், ஜென்ம லக்னம் கும்ப லக்னம், இன்றைக்கி அட்சய லக்னம் என்ன போய்கிட்டு இருக்கு, ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாவது பாதம் போய்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே முதல்ல திருமணத்திற்கான காலம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ரோஹிணி ரெண்டாவது பாதம் எங்கே போகும், இது முதல் பாதம், இங்கே ரெண்டாவது பாதம். நவாம்சத்தில் D9 point எங்கே டச் ஆகும், இங்கேயே ஏல்பி லக்னத்தை தொட்டே போகும். அப்போது இந்த ஜாதகருக்கு இப்போ திருமணத்திற்கான யோகம் இருக்கா, இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இருக்குது, இந்த 7வது மாதம் 7ஆம் தேதி வரையும் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது வந்து நம்ம திருமண பொருத்தத்திற்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். இது திருமணம் முடிந்த ஒரு ஜாதகம், இது ஏன் பொருந்தலை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஏன் பொருந்தலைங்கிறதுக்குள்ள காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த திருமணம் யோகம் இருக்குது, இந்த பொண்ணுக்கும் திருமண யோகம் இருக்குது, ஆனால் பொருத்தம் இருக்கா, அதுதான் அடுத்து பார்க்கணும். சரி, பையனுடைய ஜாதகத்தில் அவருடைய 7ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவருடைய லக்னம் ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தின் அதிபதி யார், சுக்கரன். அந்த சுக்கரன் எங்கே இருக்காரு, 8வது வீட்டில், இது 7க்கு 8வது வீட்டில், ஜாதகருக்கு 2வது வீட்டில். அப்போ இங்கேயும் அந்த 10 வருஷத்தின் அதிபதி என்ன பண்ணியிருக்காரு, மைனஸ் ஆகிட்டார். யாருக்கு மைனஸ், ஜாதகருக்கு குடும்பத்தில் இருந்தாலும் 7ஆம் பாவத்துக்கு அது 8வது வீடு இல்லையா, அதனால் இங்கே 7ஆம் பாவத்துக்கு மைனஸ் ஆகிட்டார். அடுத்து இந்த நட்சத்திர அதிபதி யார், சந்திரன். சந்திரன் எங்கே இருக்காரு, 11வது வீட்டில் இருக்காரு. அப்போ சந்திரன் 11வது வீட்டில் இருக்கிறது ஜாதகருக்கு நன்மையா, நன்மை ப்ளஸ்ஸாக கொடுத்துடுது. 10 வருஷத்தை இயக்கக்கூடிய சுக்கரன் மைனஸ் ஆகிட்டாரு, ஆனால் இப்போ தற்சமயம் இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்ததாக இந்த 7வது வீடு, இப்போ இது பெண்ணுடைய லக்னம். இந்த பெண்ணுடைய லக்னம்னா என்ன பண்ணும், இங்கே இதை இயக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி யார், செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கார், இந்த வீட்டுக்கு நேர் 6வது வீட்டில் இருக்கார். அப்போது இங்கே 7ஆம் பாவத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது, 10 வருஷத்தை இயக்கக்கூடியவர் மைனஸ் ஆகிட்டார். ஜாதகருக்கு இங்கே விரையும், பொண்ணுக்கு மனைவிக்கு இது 6வது வீடு. சரி, இங்கே இயக்கக்கூடிய நட்சத்திர பாதம் என்ன, இங்கே வந்து ரோகிணி 2னா இங்கே வந்து விசாகம் 4 வரும், அனுஷம் 1 வரும், அனுஷம் 2 வரும், அடுத்து அனுஷம் 3, அனுஷம் 4 வரையும். இப்போ ரோகிணிங்கும்போது இதில் கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதம் போய் அதுக்கப்புறம் ரோஹிணியுடைய 2 பாதம், மொத்தம் 5வது நட்சத்திர பாதம். அப்போ இங்கேயும் 5வது நட்சத்திர பாதம் என்ன வரும், 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரம் 4வது பாதம் இங்கே இருக்கும். அப்போ அனுஷம் 4 அப்படின்னு சம்மந்தப்படும் போது என்ன பண்ணும், சனி 7வது வீட்டை சனி பகவான் இயக்குறாரு, அந்த சனி 7வது வீட்டிற்கு 4வது வீட்டில் இருக்கார். அப்போ லக்னத்திற்கு 10வது வீட்டில் இருக்கார். அப்போ இங்கே நட்சத்திர அதிபதி 7வது வீட்டுக்கு நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கார், அவர் நல்லா இருக்கார். அப்போ இந்த ஜாதகருக்கு 10 வருஷத்தை இயக்கக்கூடிய கிரகங்கள் மைனஸாக போச்சு, ஆனால் தற்சமயம் நடக்கக்கூடிய அந்த நட்சத்திர அதிபதிகள் ப்ளஸ்ஸாக இருக்காங்க, அதனால் இவருக்கு திருமணத்திற்கான யோகமும் காலமும் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. திருமணம் இப்போ செய்யலாமான்னா செய்யலாம். ஆனால் பொண்ணுக்கு மட்டும் என்னாச்சு, அந்த 4 பாவங்களில் 3 மைனஸாக போச்சு, 1 மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த ஜாதகருக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்ததானே, நடந்தது. ஏன் நடந்தது, திருமணத்திற்கான யோகம் இருந்ததுனால நடந்தது. ஆனால் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். சரி, பொருத்தம் இருக்காங்கிறத முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம லக்ன பொருத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த லக்ன பொருத்தம் இன்றைக்கி அட்சய லக்ன பொருத்தம், ஜென்ம லக்னத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுனா இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் லக்ன பொருத்தம் இருக்கான்னா இருக்குது, நல்லாவே இருக்குது, 5, 9 சம்மந்தப்படுது. ஆனால் அட்சய லக்னமும் அட்சய லக்னமும் இந்த ஜாதகத்தில் பொருத்தம் இருக்கான்னா நிச்சயமாக கிடையாது. அதனால் இந்த ஜாதகம் பொருந்தாத ஜாதகம். என்ன காரணம், இந்த லக்னம் பொண்ணுடைய லக்னம் என்ன, தனுசு. இந்த தனுசு லக்னத்திற்கு பையனுடைய லக்னம் என்ன, ரிஷபம். ரிஷபம்ங்கிறது 8வது வீடாக வருது, 1, 2, 3, 4, 5, 6வது வீடாக வருது. இந்த ரிஷபம் பையனுடைய லக்னம் ரிஷபம், ரிஷப லக்னத்திற்கு பொண்ணுடைய லக்னம் 8வது வீடாக வருது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது வீடாக வருது. 6, 8 சம்மந்தப்பட்டால் அது சஷ்டாஷ்டக தோஷம். இந்த 6, 8 சம்மந்தப்படும் போது அவங்களுக்குள்ள உடல் பொருத்தம் இருக்காது, மனப்பொருத்தம் இருக்காது, எந்த ஒரு விஷயங்கள்லையும் அவங்களால ஒத்து போக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சஷ்டாஷ்டகத்தில் இந்த லக்னங்கள் சிக்குவதுனால அவங்களுக்கு திருமண நேரமே இருந்தாலும், ரெண்டு பேருக்கும் நம்ம ஏன் திருமணம் செய்யலாம்னு சொன்னோம், திருமணம் நேரம் இருக்குங்கிறதுனால சொன்னோம்.
திருமண நேரமே இருந்தாலும் இந்த சஷ்டாஷ்டகத்தில் ஜாதகம் சிக்கிறதுனால இவங்க லைஃப்பில் ஒற்றுமைங்கிறது இருக்காது, அதனால் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஜோதிடர்கள் அவங்களுக்கு அறிவுரை பண்ணணும். ஏன்னா இந்த 6-8 சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு திருமண யோகம் கிடையாது, திருமண பொருத்தம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அதுவே அந்த ஜாதகத்தில் திருமணம் நடந்துருச்சு, இது வந்து நடந்து முடிந்த ஒரு ஜாதகம். ஏன்னா பொண்ணுக்கும் திருமண யோகம் இருந்தது, பையனுக்கும் திருமண யோகம் இருந்தது. இவங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது தெரியுமா? 25/1/2021 திருமணம் நடந்தது. இன்னைக்கு நம்ம இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது வீடியோ பதிவில் போடக்கூடிய தேதி என்ன? 21/7/2021. அப்போ இந்த ஜாதகத்தை பதிவு செய்யக்கூடிய தேதி அன்னைக்கு திருமணமாகி எத்தனை 6 மாதம் ஆகுது. ஆனால் இந்த பொண்ணுக்கு இந்த மூல நட்சத்திரம் 3 பாதம் திருமண யோகம் எப்போ முடியுதுன்னா பிப்ரவரி மாதம். இங்கே ஜனவரி 25 கல்யாணம் ஆகுது, ஆனால் பிப்ரவரி 27 32 திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருமணமாகி அந்த 1 மாதத்தில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள அந்த சஷ்டாஷ்டதோஷம், இந்த பொண்ணுக்கும் அந்த திருமண யோகம் மாறின உடனே இந்த D9 பாயிண்ட்டு இங்கே இந்த இடத்துலேருந்து 8 இடத்தான இங்கே தொடும்போது, அதுவும் இங்கே திருவாதிரை நட்சத்திரத்தையே அந்த தொட்டு நிற்கும்போது அவங்களுக்குள்ள ஒத்துப்போக முடியவில்லை. அந்த திருமணம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க 2 பேரும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஜாதகம். அப்போ ஏன் நம்ம இந்த திருமணத்திற்கு எதுக்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அந்த அட்சய லக்ன பொருத்தத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அடுத்து அட்சய நட்சத்திர பொருத்தம், அட்சய ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அட்சய ராசினுடைய நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது இங்கே பொண்ணுடைய நட்சத்திரம் என்ன? புரட்டாதி நட்சத்திரம், குரு தசையில் சனி புத்தி. அட்சய ராசிங்கிறது என்ன? அந்த தசாநாதர்களினுடைய அடிப்படையில் தான் அந்த நட்சத்திரத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ இங்கே புரட்டாதி நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பொண்ணுக்கு புரட்டாதி நட்சத்திரத்திற்கும் பையனுக்கு பரணி நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்த்தா அந்த நட்சத்திர பொருத்தமும் இங்கே கிடையாது. அப்போ அட்சய ராசி பொருத்தமும் இல்லை, அட்சய லக்னம் பொருத்தமும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு திருமணமே செய்திருக்கக்கூடாது. அவங்களுக்கு பொருத்தம் பார்த்தவங்க திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமண நேரம் இருந்ததுனால எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு திருமணமும் முடிஞ்சுது. ஆனால் இப்போ அவங்க நல்ல நிலைமையில் இல்லை. அப்போ நம்ம என்ன மறுபடியும் இந்த ஜாதகம் நமக்கு ஆய்வுக்கு வரும்போது என்ன சொல்கிறோம்? இல்லை, எப்போ பண்ணாலும் இந்த ஜாதகம் ஒத்துப்போகாது, ஏதாவது பரிகாரம் பண்ணால் அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பரிகாரம் பண்ணினாலும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன? இங்கே வந்து மூல நட்சத்திரம் 3வது பாதம், இங்கே ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதம். அப்போ இங்கே 5 வருஷம் கடந்துருச்சு, இங்கே 3 வருஷம் கடந்துருச்சு, மிச்சம் இங்கே 7 வருஷம் இருக்குது, இங்கே மிச்சம் 5 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாகும்? இடையில அந்த கேப்பில் 1.5 வருஷம் 2 வருஷம் தான் கேப் இருக்கும். அந்த காலகட்டங்கள் மட்டும்தான் அப்படியே பரிகாரம் பண்ணி சேர்த்து வச்சாலும் நல்லா இருப்பாங்க. திரும்ப இவங்களுக்கு லக்னம் இங்கே மாறும்போது, ஏழ்பு லக்னம் இங்கே மாறும்போது பையனுக்கு ஏழ்பு லக்னம் மிதன லக்னமாக வரும். அப்போ அந்த 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாற்றக்கூடிய அந்த லக்னமும் சஷ்டாஷ்டகத்திலேயே தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போதுமே இந்த ஜாதகம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். அதனால் திருமணத்திற்கான ஒரு தோல்வி இந்த ஜாதகத்தில் நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் கண்டிப்பாக நம்ம இதை அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பொண்ணுடைய ஜாதகத்தில் ராகு தோஷம் இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பையனுடைய ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்குமே ராகு தோஷம் கிடையாது, இப்போ அட்சய லக்னத்திற்கும் ராகு தோஷம் கிடையாது. அப்போ இது தோஷம் உள்ள ஜாதகம், இது தோஷமற்ற ஜாதகம், இதை வந்து சேர்க்கும்போது பிரச்சனையாச்சு. சரி, செவ்வாய் முக்கியமாக செவ்வாய் பார்க்குறது உண்டு. இந்த லக்னத்திற்கு 7 செவ்வாய், இந்த லக்னத்திற்கு 12 செவ்வாய். அப்போ 7, 12 செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய்க்கு செவ்வாய் ஒத்து போயிடுச்சு. அட்சய லக்னம் சஷ்டாஷ்டகத்தில் வந்த காரணத்தினாலும் அவங்களுடைய ஜென்ம லக்னமும் 7வது லக்னமும் பிரச்சனைகளை சந்தித்த காரணத்தினாலையும் இந்த ஜாதகர் பொருத்தமற்ற வாழ்வு அமைஞ்சு அதனால் 1 மாதத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகளை தந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி திருமண பொருத்தத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் மத்தியம பொருத்தம் உள்ள ஜாதகம், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பொருந்தக்கூடிய ஜாதகத்தை பார்த்தோம், இப்போ பார்க்குறது பொருந்தாத ஜாதகத்தை பார்த்தோம். அடுத்து மத்தியமமான பொருத்தம் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும், அதை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாதுங்க, அது பெரிய விஷயம். அதை வந்து கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இதுவே நம்மளுடைய அட்சய லக்ன பத்ததி மொபைல் சாஃப்ட்வேரில் எப்படி வரும் அப்படின்னா, இந்த சஷ்டாஷ்டக
லக்னம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அதுவே அட்சய லக்ன பொருத்தம் இருக்கா இல்லை, அச்சய ராசி பொருத்தம் இருக்கா இல்லை அப்படின்னு வந்துடும். அப்போ அட்சய லக்ன பொருத்தமும் அட்சய ராசி பொருத்தமும் இல்லாத ஒரு ஜாதகத்தை நாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது காரண காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காமலேயே இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள உள் விவரங்கள் வேணும்னா மட்டும் நீங்கள் ஏஎல்பி ஜோதிடரை அணுகி நீங்கள் அதுக்கு காரணங்களை கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த திருமண பொருத்தத்திற்கு உண்டான சாஃப்ட்வேர் நீங்கள் எல்லாரும் பயன்படக்கூடிய வகையில் மிக விரைவில் வர இருக்குது. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நன்றி, வணக்கம்.